கார்த்தி இப்படி வரும்போது அஜித் நடுவில் வந்தார் பார்க்கலையா அந்த ஒரு கூ இப்படி மாஸ்கை கைட்டாரு உமாவில் ஓடுறாங்க எல்லாம் அப்புறம் அப்புறம் படம் ஓகே தான் ஆனால் வேற லெவல் ட்விஸ்ட் தான் டேரக்டர் கிட்ட இருந்து ஏன்னா புக்கு வேற படம் வேற நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஃப்ரெஷ்ஷாக தான் வந்தோம் புரிஞ்சது நல்லா தான் எடுத்திருக்காங்க சூப்பராக இருந்தது எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க சியான் சார் பிரிச்சுட்டாரு சூப்பராக இருந்துச்சு நல்லா நல்லா இருந்தது பட் புக்கு படிச்சுட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் பட் பார்ட் ஒன்னோட கொஞ்சம் நல்லா இருந்தது படம் எல்லாம் ஓகே தான் பட் கிளைமேக்ஸில் வந்து உண்மையான மதுராந்தகர் யாருன்னு ரிவீல் பண்ணலை மியூசிக்லாம் நல்லா இருந்தது ஆனால் என்ன புக்கில் இருந்தது வேற கிளைமேக்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது இவங்க கொஞ்சம் ஓனாக எடுத்துருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு என்ன ஒப்பீனியன் அக்கார்டிங் டு மீனா நந்தினி வந்து யாரோட குழந்தை அப்படின்றத காட்டுறத விட சேந்தன் அமுதன் தான் உண்மையான வாரிசு அப்படின்றத லாஸ்ட்டில் ரிவீல் பண்ணியிருக்கலாம் அதுக்கு பதிலாக ரஹ்மான் சாருக்கு கொடுத்துட்டாங்க அருள்மொழிவர்மன் ஸோ சேந்தன் அமுதன் தான் ரியல் வாரிசுன்னு ரிவீல் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும் நல்லா தான் இருந்துச்சு என்ன கொஞ்சம் அஜித் தான் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாம் படத்தில் ஆ தெரியாதா கேமியோவில் வந்தார்ண்ணா சரியான கேமியோ நீங்கள் பார்க்கலையா வந்தாவில் வந்தாவில் உள்ள பூந்து தண்ணி வந்து இப்படி வந்து அப்படி ஊர்றாவில் அவங்க நல்ல ராசின்ல வராருன்னு ரெண்டு பேர் நிக்கிறாங்க கட்ட கட்டல இருந்து எகிறா பிள்ளை அஜித் உள்ளே வந்து குச்சாரு சென்றான்னு அப்படியே அவங்க எல்லாம் யாரு கேட்டாங்க வந்தா என்ன நம்மளுக்கு அஜித் தான் முக்கியம் தலைய பார்த்தே மரம் கூஸ் பம்ஸ் திளிக்குது வேற வேற பய பயிற்சிரா பயிற்சினா இருந்துச்சா ஓ சண்டை காய்ச்சி கார்த்தி இப்படி வரும்போது அஜித் நடுவில் வந்தார் பார்க்கலையா அந்த ஒரு கூ இப்படி மாஸ்கை கைட்டாரு உமால ஓடுறாங்க எல்லாம் ப்ரோ ப்ரோ பொன்னியின் செல்வன் வந்தாருண்ணே பார்க்கலையா ப்ரோவே படத்தை பாருங்க கேமியாவா மெயின் டோலே அவரு தான் வந்துடுவாங்க பட்ட அம்மா அஜித் தான் பட்டமே அஜித் தான் அந்த மாதிரி அஜித் வந்தாவில்ல மாஸ்கை கைட்டுறாரு சும்மா கூஸ் பம்ஸ் எனக்குலாம் சிடுக்குது என்னதான் இருந்தாலும் அஜித் அஜித் தான் ப்ரோ மறக்க மாட்டேன் ப்ரோ இந்த படத்தை வரத்தையே மறக்க யாரையுமே மறக்க மாட்டீங்க மணிரத்னமா மணிரத்ன படமா இது ஓ சாரி எனக்கு தெரியாதுங்கிட்ட யார் படம் கூப்பிட்டாங்க பசங்க ஓசியில் ஓசியில் கூட நான் வந்து பார்த்துட்டு போயிட்டேன் நம்மளால முடிஞ்சாதான் படம் எல்லாம் ஓகே தான் பட் கிளைமேக்ஸில் வந்து உண்மையான மதுராந்தகர் யாருன்னு ரிவீல் பண்ணலை அந்த பூக்கார பையன் தான் உண்மையான மதுராந்தகர் ஆனால் வந்து இதில் என்ன சொல்லிட்டாங்க இவரே மதுராந்தகரை வச்சு அவரே ராஜா வாக்கி முடிச்சுட்டாங்க பட் மற்றபடி படம் எல்லாமே ஓகே தான் அது மாதிரி நந்தினிக்கும் எக்ஸ்ட்ரா சீன் புக்கில் இல்லாத சீனும் வச்சுருக்காங்க சூப்பராக இருந்தது ஆனால் அந்த நந்தினியோட பேக்ரவுண்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நந்தினி வீரபாண்டியனோட பொண்ணு அதுக்கு பதிலாக சேந்தன் அமுதனோட பேக்ரவுண்ட் இருக்குல்ல அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசியில் பூங்குழலி கேரக்டர் சில பேருக்கு பூங்குழலி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்ல அவன் பூங்குழலி கேரக்டருக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு கடைசியில் அதனால கடைசியில் அதுக்கு பதிலாக இப்போது சேந்தன் அமுதனாக இருந்தால் பூங்குழலி சேந்தன் அமுதனோட ஒய்ஃப் ஸோ பூங்குழலி நிறைய பேருக்கு பிடிக்கும் ஸோ அவங்க பூங்குழலி ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக என்டிங் இருக்கும் இல்லை நான் ஆக்சுவலி இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் கேட்டிட்டு வந்தேன் யூடியூப்பில் ஸோ ஓரளவுக்கு என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சுது பட் அதை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது இல்லை நல்ல கண்டினியூவிட்டி நல்லா இருந்தது உங்களுக்கு அதோட ஸ்டோரி கண்டினியூவேஷன் தான் ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் இந்த மூவியை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய மாற்றிருக்காங்க கதை பார்க்க நல்லாயிருக்கு கிறிஸ்பாக கொடுத்துருக்காங்க பொதுவாகவே இந்த படம் அப்படின்னு கொடுக்கும்போது வந்து கதையை அப்படியே கொடுக்க முடியாது அதுக்கான அடாப்டேஷன் பண்ணியிருக்காங்க கிறிஸ்பாக இருக்குது எனக்கு எனக்கு அருள்மொழிவர்மன் தான் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஜெயம் ரவி சாரோட நான் பெரிய ஃபேனு ஸோ பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நந்தினி குந்தவை ஆக்சுவலாக ரெண்டு பேருமே அமேசிங் ஆக்சுவலாக சொல்ல போனால் செகண்ட் பார்ட்டில் ஐஸ்வர்யா ராய் மேம்க்கு இன்னும் நிறையா கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நந்தினி கேரக்டர் நல்லா ஹைலைட்டடாக நல்லா தெரிஞ்சுது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் குந்தவை நல்லா தெரிஞ்சாங்க ஹைலைட்டடாக இப்போது செகண்ட் பார்ட்டில் நந்தினி கேரக்டர் நல்லா தெரிஞ்சுது பட் ரெண்டு பேருமே ஈக்குவலி குட் புக்கில் உள்ள கதை தான் இருக்குது ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பட் கதை வந்து புக்கு படிக்காதவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நிச்சயமாக ரொம்பவே பிடிக்கும் படம் சூப்பராக எனக்கு எப்பயுமே வந்தியத்தேவன் தான் கார்த்தி சார் செம்மையாக பண்ணியிருந்தார் அப்படியே வந்தியத்தேவனாகவே வாழ்ந்திருந்தார் இந்த படத்தில் ஸோ அது எனக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக ஹாப்பினஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் நந்தினியும் அல்டிமேட்டாக ஐஸ்வர்யா ராய் மேம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க அது பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அது ஐஸ்வர்யா ராய் மேம் நந்தினியாகவே வாழ்ந்திருந்தாங்க சரியாக பண்ணியிருந்தாங்க லைட்டாக கொஞ்சம் இருக்குது மாறுதல் இருக்குது
பட் ஆனால் வந்து இன்னும் பிளா அந்த சீக்ரெட் ரிவீல் ஆகிறது ட்விஸ்ட்டு அந்த புக்கில் இருக்கிறது நல்லா இருந்தது. இது இன்னும் கொஞ்சம் எடுத்துருந்துருக்கலாம் நல்லா தோணும். இருக்குது அந்த ஊமை ராணி யாருங்கிறத காட்டுறது, அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கும் நந்தினிக்கும் உள்ள அந்த இது, அப்போது நந்தினி யாரோட பொண்ணுன்னு காட்டுறது. இல்லை இல்லை புக்கில் இன்னும் நல்லா எலாபரேட்டிவாக இருக்கும், இதில் கொஞ்சம் சிம்பிளாக முடித்த மாதிரி இருக்குது. ஆமாம் டீசெண்டாக தான் நல்லாயிருக்கும். எல்லாரோட கேரக்டரும் ரொம்ப பிடிக்கும், பட் கார்த்தி நல்ல கேரக்டர், வந்தியத்தேவனோட கேரக்டர் நல்லா இருந்தது. நல்லா இருக்குது, நல்லா இருந்தது மியூசிக். அந்த லாஸ்ட் எண்டிங் கிளைமேக்ஸ் சாங் வந்துட்டு அந்த வீரராஜ சாங், அது நல்லா இருந்தது. ஆமாம் நல்லாவே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் வந்து ரிப்பீட்டடாக படத்தெல்லாம் பார்த்தேன். ஸோ பிஎஸ் ஒன்னையே நான் திரும்ப திரும்ப பார்த்தேன். ஸோ நல்லாவே புரிஞ்சுது, ரெண்டு கதையுமே நல்லா புரிஞ்சுது. ஐயோ அல்டிமேட்டு அல்டிமேட்டு ஐயா ரஹ்மான் சார், அந்த ராஜராஜ சோழனும் அந்த பிஜிஎம் கேட்டதே உள்ளே ஏதோ மாதிரி ஒரு ஃபயர். ஸோ செம்மையாக இருந்தது, மியூசிக் சூப்பர். ஆனால் இந்த பாட்டில் எல்லாம் கொஞ்சம் க்ளோஷர் வந்திருக்காங்க, எல்லா கேரக்டருக்கும் ஒரு க்ளோஷர் இருக்குது. நல்லா இருக்குது, விக்ரமோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது, அவங்க நந்தினியோட பேசுகிற அந்த சீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு பாட்டு உங்களுக்கு பிடிக்கலனாலும் இந்த பாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு வந்து விக்ரம் சியான் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயின் த்ரிஷா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஐஸ்வர்யா ராய் டூ லேக் சூப்பராக இருந்துச்சு. இல்லை நல்லா சூப்பராக போச்சு, சூப்பராக போச்சு. மியூசிக் சூப்பர், ஏஆர் ரஹ்மான் சூப்பர். லாஸ்ட்டில் அவரோட வாய்ஸில் சூப்பராக இருந்துச்சு. இல்லை நான் புக்கு படிக்கல. ஸோ ஹாஃப் ஆன்லைனில் யூடியூப்பில் சில ஷார்ட்டாக வீடியோஸ் மாதிரி இருக்குது, அதை பார்த்து தான் பார்த்தேன். செகண்ட் அப்படின்னு கம்பேர் பண்ண முடியாது, கண்டினியூஷன் ஸ்டோரி தான், சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் விட இன்னும் கொஞ்சம் நல்லா பிடிச்சிது கம்ப்ளீஷனில். ஸோ நல்லா இருந்துச்சு.